नमोर्द्वयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तुतितराणि तराय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता विधायुते स्तनया विभूतिः सर्वं विदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते रुकुलाभिरामम् श्रीमत्तदङ्गिरिविगडम् प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्वमखदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकाल यतीन्द्रमिश्रा श्रीमत्पराङ्कुशमणिम् प्रणतोऽस्तु नित्यम् भक्तामृतम् विश्वजरानुमोदनम् सर्वार्थदम् श्रीषडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवेळिदिनाडेण्डम् तेन्कुरुहूरेण्डम् मरुमणियवन् पुरणरेण्ड मरुमरेहळन्दाय செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர்வேணம் வினத்தாரே அல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த ஷடகோபன் பாதங்கள்யாமுடையவற்று ஏய்ந்து பெரும் கீர்த்தி ராமார்த்தமனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெறா வான் திகழும் தோலை முதலரங்கர் வன் புகழ் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் என்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுதன் மிக்க விரைநிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்கநறியும் தடையாகி தொக்கீலம் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடத்தீந்து தற்வேரிதா ஸ்ரீமச்ரீ குருகே சகலத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்ததாரக்ரமாத் வியாக்குர்வன் நிகமாந்தலக்ஷண முனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாதி நாமானம் அஹம் ப்ரபத்யே. பனிமொழி நினைதொரும் ஆவிவேமால் பகல் நிறை மேக்கிய போய கண்ணா. இந்த பாசுரம் நாம இப்ப பார்த்தோம், 10-13 திருவாய் மொழி. அதுல கண்ணனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஆயர்குல பெண்களுடைய ஒரு பாவத்திலே சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கிறார். உண்மையில கண்ணனை விட்டு பிரிந்து இல்லை, கண்ணன் பசுமாடு மேய்க்க போனாலோ அப்படிங்கிற ஒரு அதிசங்கை, அப்போ பிரிவு வருமே அப்படிங்கிற நினைவே கூட அவர்களுக்கு பிரிவை கொடுத்து விட்டதாம். அவன் பக்கத்திலே இருந்தாலுமே அதனால அவன் பசுமைக்க போனானாக கொண்டார்கள். அப்படி போனாலும் கண்ணா நீ பசுமைக்க போய்விட்டையே, பனிமொழி நினைதரும் ஆவிவேமால் பகல் நிறை மேக்கிய போய கண்ணா, நீ பசுமைக்க போய்விட்டாயே, மாலையும் வந்து விட்டது, நீ வந்து எங்களோட சேர்ந்து இருக்க வேணாமா? அணிமிகு தாமரை கைய எந்தோ அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய். நாங்கள் எல்லாம் அடிச்சிகள், அதாவது தாசர்கள், எங்களுடைய தலையிலே உன்னுடைய தாமரை கையை நீ ஆபரணமாக கொடுக்கணும் என்பதாக பிரார்த்திக்கிறார்கள். கண்ணன் பக்கத்தில் இருக்கும்போதே அவன் போனானாக கொண்டு நீ போய்விட்டாயே கண்ணா, இப்ப மாலையும் வந்து விட்டதே, எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா என்பதாக சொல்லுகிறார்கள். இதுல அழகான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, ஒரு பக்கம் பார்த்தா அடிச்சியோம்னு இருக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தானா நாயிகா காதல் பாவத்தில் இருக்கிறார்கள், தாசபாவம், அதுக்கப்புறம் சிங்கார பாவம், பிரேம பாவம், இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்கு. இங்க அது எப்படி இருக்க முடியும்? ஒரு தாசனாக இருக்கிற ஒரு பெண்ணானவள் எப்படி சிங்கார பாவத்தில் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இங்கே தாசபாவம் அப்படிங்கிறது எம்பெருமானோட கூட சுரூப சித்தமான ஒரு தாசியமாக, எம்பெருமானுக்கு தாசர்கள் நாம் அப்படிங்கிறது நம்மளுடைய சுரூப சித்தமாக இருக்கிறபடியினாலே, அந்த மாதிரி பிரேமம் அப்படிங்கிறது கூட ஆத்மா அளவிலே மனசளவிலே பிரேமமாக இருக்கு. முக்கியமாக சரீரத்தை காட்டிலும் பிரதானமாக மனசளவிலே பிரேமம்ங்கிறது முக்கியமாக இருக்கிறபடினால அது தாசபாவத்திலே கொண்டு வந்து விடுமா. அதனால பிரேம பாவம்ங்கிறது சாஸ்திரியமான ரீதியிலே
ஆத்மாவுக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய பிரேம பாவம் இருந்து நிச்சுக்கோங்க. அப்போ எதை வேணுமானாலும் அவருக்காக செய்ய தயாராக இருப்பார்கள். அப்போ தாசபாவத்தில் இருக்கும். இந்த தாசபாவங்கிறது அது சத சித்தமாக இயல்பாக, அதாவது பைசாவுக்காக தாசபாவம் இருந்து நிச்சுக்கோங்களேன், அப்ப அதுக்கெல்லாம் வந்து ஒரு எல்லை இருக்கும், இந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இயல்பாக இருக்கிறதா இருந்தா அது பிரேம பாவத்திலே கொண்டு விடும். அதனால அந்த பாட்டுல பார்த்தோம்னா, மணிவிகு மார்பினில் முல்லை போது என் வனமுறை கமழ் வித்து உன் வாய முதம் தந்து அணிமிகு தாமரை கையந்தோ அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் அப்படின்னு என்னை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு, தாசர்களான தாசிகளான எங்களுடைய தலையிலே உன்னுடைய தாமரை கையை நீ அணிய நீ வைத்தொள்ள வேணும் என்பதாக பிரார்த்தித்தார்கள். இப்ப தொடர்ந்து அடுத்த பாசுரம், அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம் பிடித்தது நடு உனக்கறிவை ஏறும் பலர் அது நிற்கையம் பெண்மையாற்றோம் படித்தடங்கண்ணினை நீரும் நில்லா மனமும் நில்லா எமக்கது தன்னாலே வெடிப்பு நின் பசுநிறை மேய்க்க போக்கு வேம் எமதுயிர் அழல் மெழுகில் உக்கே. கண்ணா, உன்னுடைய அழகான ஒரு தாமரை கையை எங்களுடைய தலைகளே, உமக்கு அடியார்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய தலையிலே நீ வைத்தொருள வேணும். அது மட்டுமல்ல, உன்னுடைய திருக்கண்களாலே குளிர பார்த்தருள வேணும். ஆழி எங் கண்ணா, அழகான கண்ணாலே எங்களை பார்த்தருள வேணும். கண்ணா, உன் கோலப்பாதம் பிடித்து அது நடு உனக்கு அறிவையரும் பலர். ஆனா இத்தனையும் சொன்னாலும் கண் பேசாம இருக்கான். கண்ணன் என்ன சொல்றான் கேட்டா, ஒரு பகல் பசும் வைக்க போனால் இதுக்காக இத்தனை பாடு வட வேணுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவர்கள் எல்லாம் சொல்றார்கள், நீ பசு மேய்க்க போவது எதுக்காகன்னு தெரியும், பசு மாத்திரம் மேய்க்க போகவில்லை, அங்கே உன்னுடைய திருவடியை பிடித்து உனக்கு சேவை செய்து இருக்கக்கூடிய பெண்கள் பலர் அங்கேயும் உனக்கு இருப்பார்கள். பசுமைக்கு போகும்போது அது நடுவே, அந்த பசுமைப்பதற்கு நடுவே உனக்கு அறிவை ஏறும் பலர், உனக்கு வேண்டியவர்கள், உனக்கு பிடித்தவர்கள் அவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களோடு நீ கலந்து பருமாறுவாய். நீ அதற்காகத்தான் போகிறாய் என்பதாகவும் என்னாலே சொல்ல முடியும். அது நிற்க, ஆனால் அதை நாங்கள் இங்க சொல்லவில்லை, அது இருக்கட்டும். எம் பெண்மை ஆற்றோம், நாங்கள் எங்களுடைய பெண்மையை வைத்துக் கொண்டு ஆறி இருக்க மாட்டோம். ஏனென்றால் உன்னோடு சேர்ந்து இல்லாமல் எங்களாலே இருக்க முடியாது, தரிக்க முடியாது. வடித்தடம் கண்ணினை நீரும் நில்லா, கூர்மையான அழகான கண்ணிலே இருக்கக்கூடிய ஜலமும் நிற்காமல் ஒழுகி கொண்டிருக்கிறது. மனமும் உன்னை தவிர வேறு இடத்திலும் எங்கும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே நீ பசு நிறை மேய்க்க போகும்போது எங்களுக்கு துக்கம் என்பது தாங்க முடியாமல் இருக்கிறது. எம்முடைய உயிரும் நிற்காது போல இருக்கிறது. அழல் மெழுகில் ஒக்கே அப்படின்னு, அக்னியில மெழுகு வச்சா எப்படி உருகுமோ அந்த மாதிரி எங்களுடைய ஆத்மாவானது விரக அக்னியிலே அது உருகும்படியாக ஆகிவிட்டதே கண்ணா. ஆகையால் எங்களுடைய நிலையே நிலை, நீ நினைத்திருப்பார். நான் கொஞ்ச நாய்தானே போறேன், அதுக்கப்புறம் எப்ப திரும்பி வரேன், நாங்க என்ன பண்றேன்னா அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்றேங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அது நீ சொல்ல எதுக்காக போகிறாய் என்று தெரியும், அங்கே போய் என்ன பண்ண போகிறாய் என்று தெரியும், எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் எங்கள் நிலைமையை யோசித்து பார்த்து நீ எங்களுக்கு அருள் செய்ய வேணும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் ஆழியங்கண்ணா, இது வரைக்கும் முதல்ல அடிச்சிகளான எங்களுடைய தலையிலே நீ உன்னுடைய தாமரை கையை வைத்தருள வேணும் அப்படின்னு போன பாட்டுல சொன்னார். அதைத்தான் இந்த பாட்டிலையும் திருப்பி ஆரம்பம் அதுவே இருக்கிறபடினால ஆரம்பித்து அடுத்த விஷயம் சொல்லப்படுற உடபாட்டிலே சொல்லும்போது, அணிமிகு தாமரை கையை எந்தோ அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாயின்னு சொன்னபடினால இதுக்கும் அப்படியே அர்த்தம். இங்க ஆழியங்கண்ணா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அழகான அம்னா அழகான, ஆழி அப்படின்னா சமுத்திரம் அப்படின்னு அர்த்தம். அவ சமுத்திரம் போன்ற அழகான தெருக்கண், சமுத்திரம் போன்ற குளிர்ச்சியான, சமுத்திரம் போன்ற விசாலமான தெருக்கண்களை உடையவனே அப்படின்னு சொல்ற அதனுடைய தாத்பரியம், நீ தலைமிசை எங்களுடைய தலையிலே உன்னுடைய கையை வைக்கும் போது உன்னுடைய அழகான தாமரை கண்களாலே ஒரு கடாட்சமும் பண்ண வேணும், எங்களை தாமரை கண்களாலே குளிர பார்த்து கொண்டு தலையிலே கையை வைத்தருள வேணும் அப்படின்னு தாற்பயமா பிள்ளான் சாதிக்கிறார். உன்னுடைய அழகிய திருக்கைகளை அடியோங்களுடைய தலையிலே வைத்தருளி திருக்கண்களாலே குளிர பார்த்தருளாய் என்று
பின்னையும் இங்கனே சொல்லுமளவில் முன்னாடி சொன்னதே தான் திருப்பி சொல்றார் அது மறுபடியும் சொல்றார் இப்ப ஏன் திருப்பி திருப்பி சொல்லும் போதா கண்ணன் ஏன் இப்படி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோங்கோ இவ்வளவு பட வேணுமா நான் பகல்ல ஒரு பகல் தானே போக போறேன்னு கண்ணன் திருப்பி சொல்ல போறான் அதனால அடிச்சியும் தலைமிசை நீ அணியாய் ஆழியங்கண்ணா உன் ஆழியங்கண்ணா இது வரைக்கும் இந்த இடத்துல ஆழி அங்கண்ணா சமுத்திரம் போன்ற அழகிய கண்கண்ணா சமுத்திரம் போல கண் இருக்கன்னா என்ன அர்த்தம் கேட்டா சமுத்திரம் போல விசாலமாக இருக்கு நீளமாக இருக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இங்கே சாக்ஷாத் சுவாமி சாதிக்கும் போது அதி தீர்க விசால சீதல தவள கம்பீர ரமணீய காந்தி கல்லோலிதங்களான திருக்கண்களை உடையவனே அப்படின்னு சொல்றார் திருக்கண்களை உடையவனேன்னு சொன்ன அப்படின்னா அந்த கண்களாலே எம்மை குளிர கடாட்சி தருள வேணும் அந்த உன் திருக்கண்களாலே என்னை குளிர கடாட்சி தருள வேணும் என்ற அபிப்பிராயம்னு அதையும் சொல்லிட்டேன் சமுத்திரத்துக்கும் இதுக்கும் அமிர்த சமுத்திரம் போலே வெறும் சமுத்திரம் எடுக்க வேண்டாம் அமிர்த சமுத்திரம் போலே அதி தீர்க சமுத்திரம் எப்படி நீளமா இருக்கோ அந்த மாதிரி இதுவும் நீளமா இருக்கும் விசால சமுத்திரத்துல பீச்சோரமா போயிட்டே இருந்தா நீளமா போயிட்டே இருக்கும் விசாலமாயும் இருக்கும் அந்த பக்கமும் கரை தெரியாது சீதள குளிர்ச்சியான தவண வெண்மையான கம்பீரா இப்போ எத்தனை தடவை பார்த்தாலும் கம்பீரமாக இருக்கும்படியாக ரமணீய மிகவும் அழகாக காந்தி கல்லோலிதங்களான சமுத்திரத்துல அலைகள் இருக்கிற மாதிரி இந்த கண்ணிலே காந்தி அழகுங்கிறதே அலைகளா இருக்கும் அப்படி அத்தனை அழகோடு இருக்கக்கூடிய இந்த திருக்கண்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்ற ஆழி அங்கண்ணா அந்த தாமரை கண்ணாலே நோக்கி அந்த தாமரை கையை தலையிலே வைத்து அந்த தாமரை கண் அந்த கண்ணாலே நோக்கினால் அப்போ எத்தனை அழகாக இருக்கும் அதை ஆசைப்படுகிறார்கள் இவர்கள் ஆலிங்கனம் செய்து கொள்ள வேணும் கண்களாலே பார்த்தொள்ள வேணும் போன பாட்டிலே சொன்ன அதையும் சேர்த்து வச்சுக்கணும் ஆலிங்கனம் செய்து கொண்டு அப்படியே உங்களுடைய முகத்தை உன் கண்களாலே பார்த்து அப்படியே உன்னுடைய கையினாலே எங்களுடைய சிரசிலே வைத்து அதை தடவி கொடுத்தால் எப்படி இருக்கும் உன்னுடைய அழகிய திருக்கைகளை அடி உங்களுடைய தலையிலே வைத்தருளி திருக்கண்களாலே குளிரப்பார் தருளாய் அப்படின்னு சொல்றான் உன்னே கண்ணன் என்ன சொல்றான் ஒரு பகல் மாத்திரமே என்றோ பசுமைக்கு போய் நான் பிரிந்திருப்பது இதுக்கு இங்கனே பட வேணுமோ அப்படின்னு கேட்கிறான் ஏதோ ஒரு பகல் போனா சாயங்காலம் வந்துட்டு போறோம் இதுக்கு இத்தனை திருப்பி திருப்பி சொல்றங்களே அப்படின்னா அவன் சொல்ல பசுமைக்க போகையாவது உனக்கு அபிமதைகளா இருப்பாரோட நீ கலந்து பரிமாறுகிறேன் நீ பசுமைக்க போறது எதுக்காக போறேன்னு எங்களுக்கு தெரியும் கண்ணா நீ பசுமைக்க போறேன்னு தெரியும் பசுமைக்கு போய் அங்க என்ன பண்ண போறேங்கிறதும் தெரியும் அங்க அதை பத்தி சொல்ல வரல நீ எத்தனை நாய் போக போற பகல் மாத்திரம் இருப்பியா எத்தனை நாள் இருப்ப எங்க போய் என்ன பண்ணுவ அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்கள் நிலைமையை நீ யோசித்துப்பார் உன்னை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாமற நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் அதை நீ யோசித்துப்பார் அப்படின்னு நீ அங்க போய் என்ன பண்ணுவ கேட்டா உனக்கு அபிமதைகளா இருப்பவரோட கலந்து பெறுமாறி உண்மையில நீ பசுமைக்க போறதே பசுமைக்கத்துக்காக இல்லை அங்கே உனக்காக சில பேர் இருக்கிறார்கள் சில பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு கலந்து அவர்களை கடாட்சித்துக் கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ போயிருக்காய் ஆன பின்பு இங்கனே பட வேணுமோ என்று அதனால நீ எங்களை பார்த்து இப்படிதான் சொல்ற ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோமோ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோமோ இல்லை ஏன்னா எங்க கஷ்டம் உனக்கு தெரியாது ஏன்னா உனக்கும் அந்த கஷ்டம் இருந்தாலும் தெரியும் உனக்கு அந்த கஷ்டமும் இல்லை உனக்கு அங்கே வேற அறிவையரும் பலர் உனக்கு அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் பல பேர் இருக்கிறார்கள் அதனால நாங்க படுற கஷ்டம் உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியாது ஆனால் அது இருக்கட்டும் நாங்க அதை பத்தி இங்கே பேச வரவில்லை உனக்கு எங்கள் கஷ்டம் தெரியாம இருப்பதற்கு இங்கனே பட வேணுமோ நீ சொல்றதுக்கு தாற்பரிய காரணம் என்னன்னு கேட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனாலே ஆனால் எங்கள் நினைவை யோசித்துப்பார் அது நிற்க நாங்கள் உன்னை பற்றி அல்லது தரிக்க முடியாத பிறவி விரக்கியாலே உன்னை பிரியில் நாங்கள் தரிக்க மாட்டோம் அப்படின்னு அது நிற்க எம் பெண்மை அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ அது இருக்கட்டும் எம் பெண்மை ஆற்றோம் அப்படின்னு பெண்மைங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார் உன்னை பற்றி அல்லது தரிக்க முடியாத பிறவி அப்படின்னு நீ இல்லாமல் எங்களாலே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிறவியை நாங்கள் எடுத்தபடினாலே உன்னை பிரிந்து நாங்கள் தரிக்க மாட்டோம் அப்படின்னு எங்களுடைய நிலைமையை யோசித்துப்பார் அப்படின்னா இங்க உன் கோலப்பாதம் பிடித்து அது நடுவு உனக்கு அறிவை எறும் பலர் அது நடுவு அப்படின்னா அந்த பசுமைப்பதற்கு நடுவிலே அங்கே நிறைய பேர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உன் கோலப்பாதம் பிடித்து உன் திருவடியை பிடித்து கையினாலே தன்னுடைய கைகளாலே உன் திருவடியை பிடித்து விடுவார்கள்
கண்ணா எங்களுக்காக நீ இவ்வளவு தூரம் காட்டிலே நடந்து வந்தாயா அப்படின்னு சொல்லி. அப்ப அவர்களுடைய பாக்கியம் அழகான உன்னுடைய திருப்பாதத்தை அவர்கள் பிடித்து விடுவார்கள். உன்னுடைய அலங்கார சாலியான திருவடிகளை பிடித்து பிடிப்பேனா தாங்கள் பிடித்து விடுவார்கள் மாத்திரமல்ல அதையே பற்றி கொண்டு அர்த்தம் சாதிக்கிறார். அதையே ஆலம்பரமாக பற்றி உனக்கு அறிவையரும் பலமருணர் அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய திருடி தான் பரமபோக்கியம். அந்த திருடியை கையாலே வருடி கொடுப்பார்கள், அதை தன் தலையிலே வைத்துக் கொள்வார்கள். அப்படி உனக்கு அறிவையர் அறிவையர்னா பிடித்தவர்கள் அர்த்தம், பலர் அநேகம் பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லட்டா அறிவையர் அப்படின்னா அருமையானவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அருமையான வயசை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். உனக்கு ஏற்றபடியான யௌவனத்தோடு கூட மிகவும் அருமையாக இருக்கக்கூடிய பெண்கள் உனக்கு பலர் பல பேர் இருக்கா இருக்கட்டும், அது நிற்க அது கிடக்கட்டும். நாங்க அதுக்காக என்ன ஒண்ணு கோபிச்சுக்க போறோமா இல்ல பொறாமப்படுறோமா? ஆனால் என்ன கேட்டா என் பெண்மை ஆற்றோம், என் பெண்மையாலே நாங்கள் ஆற்றோம்னு அர்த்தம் சாதிக்கிற. நாங்கள் பெண் பிறவி பிறக்கையாலே பொறுக்க மாட்டோம். நாங்களும் ஒரு ஆணா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப இத்தனை பாடுபட போறோமா உன்னை பிரிந்து? இல்லையே, ஒரு பெண்ணாக பிறக்கவே தானே உண்மை பிரிந்து இத்தனை பாடுபடுகிறோம். அதனால என்ன கேட்டா சேஷத்துவம் இருக்கிறபடினாலே அப்படின்னு அர்த்தம். அதனால பொறுக்க மாட்டோம், உன்னை பிரிந்து பொறுத்திருக்க மாட்டோம் அப்படின்னு. ஆனால் கூட அது நிற்க என் பெண்மை ஆற்றோம் அப்படின்னு சொன்னார்கள் கண்ண சொன்ன. ஆனா கூட கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டிய காலத்துல பொறுத்திருக்கணும், ஆறி இருக்க வேண்டிய காலத்துல ஆறி இருக்கணும், சேர்ந்து இருக்க வேண்டிய காலத்துல சேர்ந்து இருக்கணும், அப்படிதானே இருக்கணும் அப்படின்னு கேட்டா எங்களுடைய நிலைமையை பார் என்று சொல்கிறார்கள். வடித்தடங் கண்ணினை நீரும் நில்லா மனமும் நில்லா அப்படின்னு. அதாவது இக்கண்ணு நீரும் நில்லாது நெஞ்சு தளரா நின்றது. நாங்கள் இருக்கலாம் என்றால் கூட எங்கள் நிலைமை இருக்க கூடாது அப்படின்னு. வடித்தடம் கண்ணினை அப்படின்னா வடினா கூர்மையான, தடம்னா விசாலமான கண்ணினைகள், இரண்டு கண்கள், அதுல இருக்கக்கூடிய நீரும் நில்லாது நிற்காமல் பெருகி கொண்டிருக்கும் அப்படின்னு. அவனை தாமரை கண்ணா இல்ல சமுத்திரம் போன்ற கண்ணுடையவன் ஆழியங்கண்ணான்னு சொல்ற மாதிரி இவர்கள் அதற்கேற்ற மாதிரி திருக்கண்களை உடையவர்களாம். வடி தடம் கூர்மையான வடித்தடம் கண்ணன் இவர்களே ஏன் சொல்றார்கள்? வடித்தடம் கண் தன்னுடைய கண்களை பத்தி கூர்மையான அழகான பெருசான விசாலமான கண்கள்னு சொல்றாளே அப்படின்னு கேட்டா சாக்ஷாத் சுவாமி சொல்றார் அவன் சொன்னதை சொன்னார்களாம். கண்ணன் சேர்ந்திருக்கும் போது அவன் இவர்களுடைய கண் அழகிலே ஈடுபட்டு எத்தனை கூர்மையாக இருக்க உன்னுடைய ஆகரணான் தம் தீர்கி பூதங்கள் நாயக ஹிருதய விதாரகமாம்படி அதிதீக்ஷண கடாட்ச வீக்ஷணசாலிகள். அந்த கண்களாலே அவர்கள் கண்ணனை பார்த்தால் கண்ணன் ஐயோ உங்கள் கண்களே என்னை பார்த்தால் இன்னை ஹிருதயத்தை பிளக்கும் போல இருக்கிறதேங்கிறான். அத்தனை கூர்மையாக பார்க்கிறீர்களே, குறு குறு என்று பார்க்கிறீர்களே, கூர்மையாக பார்க்கிறீர்களே அப்படின்னு கண்ணன் செல்லமாக சொல்வான். அதனால அவனுடைய வாக்கியத்தை மனசிலே வைத்துக் கொண்டு சம்ஸ்லேஷ திசையிலே உன்னால் இப்படி கொண்டாடும்படியான கண்ணினைகள் நீ கொண்டாடி எத்தனை விசாலமான கண்கள் அப்படின்னு கண்ணுக்குள்ளே எங்கள் கண்ணுக்குள்ளேயே நீ பார்த்து கொண்டு சொல்வாய். எத்தனை விசாலமான கண்கள் நாங்கள் பார்த்தால் இத்தனை கூர்மையான கண்களே என்னை பார்க்க வேண்டாம் நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்வாயே. அப்படிப்பட்ட கண்ணுல நீரும் நில்லா அதுல கண்ணீரானது நிற்காமல் இருக்கிறது. மனமும் நில்லா மனசும் நிலையா இல்லை, மனசும் தரிக்கலைன்னு அர்த்தம், மனசும் சீத்திரமாகிவிட்டது. அது தன்னாலே ஆகையாலே நின் பசுநீரை மேய்க்க போக்கு வெடிப்பு எமக்கு, நீ பசுநீரை மேய்க்க போனால் எங்களுக்கு துக்கம். அது தன்னாலே வெடிப்பு நின் பசுநீரை மேய்க்க போக்கு, நாங்கள் வெடித்து விடுவோம் அப்படின்னா தாங்க முடியாமல் நாங்கள் கஷ்டப்படுவோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன, எமதுயிர் அழல் மெழுகில் முன்னாடி அழல் மெழுகில்னா அழல்னா அக்னி மெழுகு, அக்னியில மெழுகு வச்சா எப்படி உக்கு உருகி போகுமோ அந்த மாதிரி என்னுடைய உயிரானது உன்னுடைய பிரிவு என்கிற அக்னியினாலே அது உருகி போய்விடும், மொத்தமாக உருகி போய்விடுமோ அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறோம். பிள்ளான்னு சொல்ற உன்னை பிரியில் நாங்கள் தரிக்க மாட்டோம், இந்த கண்ணு நீரும் நில்லாது நெஞ்சு தளரா நின்றது, ஆதலால் நீ பசி நிறைய மேய்க்கப் போகிறது எங்களுக்கு ஒன்றும் பொறுக்க ஒண்ணாது,
எங்கள் உயிரானது விரகாக்னியாலே வேதக்கிடாய் புகுகிறது. விரகம்ங்கிற அக்னியினாலே இவத்தும் வெந்து போய் போக முடியாத நிலைமையிலே ஆகிவிட்டது. ஆகையால் எங்கள் நிலையை பார்த்து நீ எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். எங்கள் தலைமை செய்ய உன் தாமரை கையை வைக்க வேணும். அது தவிர நான் காட்டுக்கு எதுக்காக போறேன் தெரியுமா? போனா வந்துருவேன் இல்லையா அப்படிங்கிற உன் கதையெல்லாம் வேணாம். நீ எதுக்காக போறா என்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை பற்றி எல்லாம் பேச இங்கே வரவில்லை. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் எங்களுக்கு எங்கள் நிலைமையை பார்த்து எங்களுக்கு அனுகிரகம் செய் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். வேம் எனதுயிர் அடல் மெழிகிலுக்கு வெள்வளை மேகலை கழன்று வீழ தூமலர் கண்ணினை முத்தம் சோர துணைமலை பயந்தன தோள்கள் வாட மாமணி வண்ணவன் செங்கமல வண்ணவன் மலரடி யோவனி போய் ஆ மகிழ்ந்து உகந்தவை மேய்க்கின்று உன்னோட அசுரர்கள் தலைப்பையில் எவன் கொலாங்கே. எங்களுடைய உயிரானது விரக அக்னியிலே மெழுகு உருகிறா போலே உருகிவிடும். வெள்வலை மேகலை கழன்று வீழ விழுத்த வலைகள் இடுப்பிலே இருக்கக்கூடிய மேகலை இதையெல்லாம் கழன்று விழும்படி ஆகிவிடுது. ஏன்னா உன்னை பிரிந்த துக்கத்தினாலே எல்லாம் இழைத்து உடம்பெல்லாம் இழைத்து போறபடினால கையில இருக்கக்கூடிய வெளுத்த வலைனா சங்கு, சங்குனாலே வலை போட்டிருப்பான் அது வெள்ளையா இருக்கும். அந்த வலையும் மேகலையும் கழன்று விழும்படி ஆகிவிட்டது. தூமலர் கண்ணினை முத்தம் சோர கண்களிலே அப்படியே அருவி ஜலமாக சோர்ந்து அது முத்து முத்தாக ஜலம் சேர்ந்து இருக்கிறது. துணைமுலை பயந்து திருமார்புகள் எல்லாமே பயந்து அப்படின்னா வெளுத்து விட்டன. என் தோள்கள் வாட என்னுடைய தோள்கள் எல்லாம் வாடி போய்விட்டன. தோள்கள் எல்லாம் நாயகனோடு சேர்ந்து இருந்தால் பிரகாசமா இருக்கும், இல்லாட்டா வாடி போய்விட்டன, சூம்பி போயிடும். மாமணி வண்ணா உன் செங்கமல வண்ண மென்மல் இரடு நியோவ நீ போய் அழகான திருமேனே உடையவனே மணிவண்ணனே உன்னுடைய செங்கமல வண்ணமான திருவடி அந்த திருவடியாலே நீ காட்டுக்கு போய் அங்கே பசுமாடு மேய்க்க போகிறாய் அப்படின்னும் போது அதுவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உன்னோடு அசுரர்கள் தலைப்பையில் எவன் கொலாங்கே, உன்னோடு அசுரர்கள் அங்கே முன்னாடி வந்தால் என்ன ஆகப் போகிறதோ அப்படிங்கிறதையும் நினைத்து எங்களுக்கு இன்னும் பயமாகவும் இருக்கிறது. ஆகையினாலே நீ காட்டுக்கு போக வேணாம் என்பதாக தாற்பயம். அதாவது கீழ்ப்பாசுரத்துல என்ன சொன்னால் கேட்டான், எங்களுடைய தாபங்களை எங்களுடைய நிலையை யோசித்துப்பார் அப்படின்னு சொன்னார். இந்த பாசுரத்திலே எங்களுடைய நிலையை யோசித்து பார்ப்பது இருக்கட்டும், உன்னுடைய நிலையை பார்த்து நாங்கள் கஷ்டப்படுகிறோமே. அதி சுகுமாரமான உம்முடைய திருமேனிக்கு காட்டிலே நடந்து போனால் தாங்குமா? அதற்கு மேலே அசுரர்களாலே என்ன வரப்போகிறதோ என்பதாக நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் கண்ணா. ஆகையால் எங்களுக்காக நீ போக வேண்டாம் அப்படின்னு கண்ணனுடைய நிலைமையை எடுத்து சொல்லி, அதனாலே இவர்களுக்கு பயம் இருப்பதை எடுத்து சொல்லி அதனாலே போக வேண்டாம் அப்படின்னு, அதாவது தன்னுடைய நிலைமையை சொன்னார்கள். போன பாசத்துல கண்ணனுக்கு என்ன ஆக போகிறதோங்கிற பயம் எங்களுக்கு இருக்கிறபடினாலே நீ போக வேண்டாம். அது பயம் மாத்திரம் இல்ல, கண்ணனுக்கு அசுரர்கள் வந்தால் என்னவோ அவனுடைய சுகுமாரமான திருமேனி தாங்குமோ, இது எல்லாவற்றையும் வைத்து சொல்ல பிள்ளான் சாதிக்கும் போது விரக அக்னியினாலே எங்கள் உயிர் வேவ ஆசிரிய முடிகையாலே வலைகளும் மேகலையும் கழன்று விழ உன்னை காண்கையாலே புதுக்கணித்த என் கண்கள் அருவி சோர்ந்து துணைமுலை பயந்து என் தோள்கள் வாட அதன் மேலே உன் திருமேனியும் அதி கோமலமான உன் திருவடிகளும் நோவ நீ போய் ஆ மகிழ்ந்து உகந்தவை மேய்க்கின்னு உன்னோட அசுரர்கள் தலைப்பையில் என்னாய் விளைய கடவது என்கிறாள். இதே பாவம் இதுதான் ஆச்சரியமான இருக்கு. உன் திருவடியும் உன் திருமேனியும் அதி கோமளமான உன் திருவடிகளும் அப்படின்னு, உன் திருமேனியே மிருதுவானது அதுல இன்னும் திருவடி இன்னும் மிருதுவானதா இருக்கும், அதெல்லாம் நோகும்படியாக நீ வந்து பசுமாடு வைக்கிறேன் போகிறாயே அதே எங்களாலே தாக முடியவில்லை. சாக்ஷா சுவாமி சொல்லும் போது கீழ்ப்பாசுரத்திலே விரகத்தால் பன் திருமேனியில் வருகிற தாபங்களை சொல்லி அழற்றினவள் இப்பாட்டிலே அதி சுகுமாரமான அவனுடைய திருமேனிக்கு காட்டிலே அசுரர்களாய் என்ன வருகிறதோ என்று விளபிக்கிறாள் சொல்ற. அப்போ வேம் எமதுயிர் அழல் மெழுகிலுக்கு எம்முடைய உயிரானது அக்னியினாலே மெழுகு உருகுவது போலே உருகி கொண்டிருக்கிறது என விரகாக்னியினாலே வெள்வலை மேகலை வெள்வலை
வெளுத்த வலை அதான் சங்கு வலைன்னு சொன்ன வெள்வலை மேகலை கழன்று வீழ ஏன்னு கேட்டா சரீரம் அப்படி கண்ணனை பிரிந்தபடினாலே சரீரம் அந்த மாதிரி ஆகிவிட்டது இழைத்து விட்டது அப்ப வலைய கழட்டணும் கஷ்டப்பட வேணும் அதுதான் தானா கழண்டு விடுமா கழண்டு விழும்படியாக ஆகிவிட்டது தூமலர் கண்ணினை முத்தம் சோர அப்படின்னு தூமலர் தூய்மையான வெள்ள தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம் அந்த புஷ்பம் போல இருக்கக்கூடிய கண் அப்படின்னு அர்த்தம் பூ போல கண் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா அதுவும் தூமல் நிர்மல புஷ்பம் போல் இருந்ததான கண்ணினை நயன யுகலம் அதிலே முத்தம் சோர முத்தம்னா முத்துன்னு அர்த்தம் அதான் முத்து போல கண்ணினீர் அப்படின்னு அர்த்தம் ஸ்புடிக மௌத்திக சர விகலன் முக்தாபல பங்கி சதிருசமான பாஷ்ப ஜலபிந்து சந்ததி அப்படின்னு அர்த்தம் சொல்ற அதாவது முத்து அப்படி இருக்குமா ஒரு முத்து சிப்பில இருந்து முத்து வரைச்ச அது வெள்ள முத்தோ இல்லையோ அது குட்டியா அழகா இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி இவருடைய கண்ணீர் இவருடைய கண்ணிலேருந்து வரும்போது முத்து சிப்பியில முத்து முளைச்ச மாதிரி இருக்கான் அப்படின்னு அதுவும் தூமலர் கண்ணினை அப்படின்னு அழகான மலர் போன்ற மலர்ந்திருக்கக்கூடிய அப்புறம் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய எல்லாம் சேர்த்துக்கணும் உஜ்வல கமல சதிருஷமாய் இருந்த கண்ணினை கண் இணைனா இரண்டுன்னு அர்த்தம் இதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி தன் கண்ணை பற்றி இவர்களை எப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னா பூர்வம் உன்னோடு சம்சலேஷித்திருந்த போது நீயும் நாங்களுமாக சேர்ந்து இருக்கும்போது அந்த கண் அப்படி இருந்ததுன்னா அழகான கண்ணாக மலர் கண்ணாக இருந்தது இப்ப அப்படி இல்லை இப்பதான் சரீரம் எல்லாமே தளர்ந்து போய் கொண்டிருக்கிறதே அதனாலே தூமலர் கண்ணினை முத்தம் சோர அதிலே முத்தம் என்று சொல்லக்கூடிய கண்ணீர் துளிகள் எல்லாம் சேர்ந்திருக்க துணைமுலை பயந்து என் தோள்கள் வாடாது அடுத்து துணை என்னென்ன இரண்டாக சேர்ந்து இருக்கிறபடினாலே ஒன்று கொண்டு துணையாக இருக்கிறபடினாலே துணை மலையானது பயந்து அப்படின்னு கேட்டா அது வெளுத்து போயின்னு அர்த்தம் அதனுடைய இயல்பான நிறமானது மாறிப்போய் அது பிரிவினாலே துக்கத்தினாலே உடம்புலே சில உடம்பு மொத்தமாகவே நிறங்கள் எல்லாம் மாறிவிடுவோம் அந்த மாதிரி அப்புறம் என் தோள்கள் வாட தோள்கள்ங்கிறது அழகாக மூங்கில் போன்ற தோள்கள் என்று சொல்வார்கள் நல்ல மிருதுவாக நல்ல உயர்த்தியாக திரட்சியாக இருக்கணும் ஆனா அதெல்லாம் வாடி போகும்படி ஆகிவிட்டது அப்புறம் மாமணி வண்ணா கண்ணனை பார்த்து கூப்பிடுகிறார்கள் அவனுடைய திருவேணி மாமணி வண்ணா அப்படின்னு மாலை மணிவண்ணா போல ரத்தனம் போன்ற அழகான ஸ்பிருகணீயமான திருவேணியை உடையவன் அப்படின்னு அந்த திருவேணி அப்படி இருக்கன்னா அந்த திருவேணிக்கு மேல அந்த திருவடி இப்படி இருக்கும் அப்படின்னு அர்த்தம் மாமணி வண்ணா இத்தனை சுகுமாரமான திருவேணியை கொண்டு கோரமான வனத்திலே போனால் எங்களால் ஆறு இருக்க போகுமோ அப்படின்னு தாக்கன் சொல்ற காடோ மிருதுவான இடம் கிடையாது கல்லும் முள்ளுமா கல்லும் முள்ளுமாக இருக்கக்கூடிய இடம் உன்னுடைய திருவேணியும் வெயிலாம் இருக்கக்கூடிய இடம் உன்னுடைய திருவேணியும் அத்தியந்த சுகுமாரமானது ரத்தனம் போல இருக்கக்கூடிய அப்படி இருக்கச்ச இதை வைத்துக்கொண்டு நீ காட்டுக்கு போனால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்காத அழகா சொல்றார் மாமணி வண்ணா அதுக்கு மேல உன் செங்கமல வண்ண மென் மலரடி புனோவ உன் செங்கமல வண்ண சிவந்த தாமரைப்பு போல இருக்கக்கூடிய மென்மலரடி உன் திருவேணியும் அதி கோமலமான உன் திருவடிகளும் அப்படின்னு சொல்ற பிள்ளை திருவேணியை காட்டிலும் மிகவும் மிருதுவாக ஏன்னா மென்மலர் அதுவும் செங் கமல வண்ண மென்மலர் அப்படின்னு இருக்கக்கூடிய திருவடிகள் அப்படின்னு செங்கமல சிவந்த தாமரப்பூ போல மிகவும் மென்மலர் சுகுமாரமாக இருக்கிற அப்படின்னு அதில் நோகும்படியாக அப்படின்னு லோகத்தில் சுகுமாரம் எல்லாம் அஜசிலா சகலங்கள் என்று தோற்றும்படி அதிவாங் மனச சௌகுமாரியசாலியாய் எங்கள் உத்தமங்களுக்கு அலங்காரார்த்தமாக பிறந்ததொரு லோக விலட்சண புஷ்பம் மென்மலரடி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சாதிக்கிற எல்லா உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மிருதுவான இருக்கிறது எது அப்படின்னு எடுத்து பார்த்தா எல்லாவற்றை காட்டிலும் சிறப்பாக மிகவும் மிருதுவாக இருக்கக்கூடியது மிருதுவானதெல்லாம் மிருதுவே இல்லை அதெல்லாம் கரகரன்னு இருக்கு சொரசுரன் இருக்குன்னு சொல்லும்படியாக கண்ணன் திருமேனி அத்தனை மிருதுவாக இருக்கும் அப்படியே அதி சுகுமாரமான ஒரு திருவடி அது எங்களுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய புஷ்பம் தான் அது
புஷ்பத்திலேயே எல்லா புஷ்பத்துல கூட சிசுவையும் உறுத்தும் இல்லையா? எப்படி உறுத்தும் அப்படின்னா, அந்த மகரந்தம் எல்லாம் இருந்தா உறுத்தும். ஆனால் கொஞ்சமும் உறுத்தல் இல்லாமல் அதி சுகுமாரமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி எங்களுக்கு அலங்காரமாக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல, எங்கள் உத்தமாங்கங்களுக்கு அலங்காரார்த்தம், உத்தமாங்கன்னா தலைக்கு அலங்காரமா இருக்கு, அப்படிப்பட்ட உன் திருவடி நோவ, உன் திருவடி நோவ, நீ உன் திருவடி கஷ்டப்படும்படி நடந்து போனால் அப்போ எங்கள் மனசு நோகும். உன் திருவடி நோவலாவது எங்கள் பிராணன் நோவுகை, அப்ப எங்களுக்கு கஷ்டம் இல்லையா? எங்களுடைய இந்த கஷ்டத்தை நினைத்துப்பார், உன்னுடைய கஷ்டத்தை எங்களுடைய கஷ்டமாக நான் நினைச்சுன்னு இருக்கும். அதனால இதை நினைத்துப்பார். எத்தேசு ஜாத சரணாம்புருகம் ஸ்தனேஷு பீதாசனை பிரிய ததீமகி கர்க்கசேஷுன்னு ஒரு பாகவத ஸ்லோகம், சீமன் பாகவதத்துல ஆயர்குல பெண்கள் கோபிகள் பாடக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது. தேனாட்ட வீமடசி யத்யததே ந கிஞ்சித் கூர்பாதி விப்ரமதி தீர்பவத யுஷன்னஹா. கண்ணனுடைய திருவடியை கையிலே வைத்துக் கொண்டார்கள், அதை கண்ணிலே ஒத்திக் கொண்டார்கள், அதை தலையிலே வைத்தார்கள், கையாலே தடவி கொடுத்தார்கள், தோள்களே வைத்தார்கள். கண்ணா, இந்த திருவடியாலேயே நீ காட்டுக்கு போய் நடந்து போனேன்னு கஷ்டப்பட்டார். ஏன்னா இவர்கள் கையால பிடிக்கிறதுக்கே இவர்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழகா இந்த கையால் நாம எப்படி இருக்கோம், புஷ்பம் பறிக்கணும் வச்சுக்கோங்களேன், புஷ்பம் பறிக்கும் போது முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, புஷ்பம் பறிச்சு நம்ம கையில வைக்க கூடாது. பொதுவாகவே வலது கையால புஷ்பம் பறிச்சு இடது கையில வச்சு கொண்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அது கூடாது. ஏன்னா நம்மளுடைய கையினுடைய உஷ்ணத்தை அது தாங்காது. நம்ம கைங்கிறது அது பூ மாதிரி கிடையாது, அது அது உஷ்ணமா இருக்கு, அது கரகரன்னு இருக்கக்கூடியது, அதாவது சொரசரன்னு இருக்கக்கூடியது. அதனால என்ன சொல்றா, யாருமே பெருமாளுக்கு புஷ்பம் பண்ற பறிக்கிறதா இருந்தானா, புஷ்ப கிரகணம் பண்றதா இருந்தா, அதுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு கூடையோ இல்ல இலையே சுருட்டி வச்சுப்பா, அந்த மாதிரியோ பெரிய இலையா பார்த்து சுருட்டி வைத்துக் கொள்வார்கள். அந்த மாதிரி வைத்துக் கொள்ளுமே தவிர, நம்ம கையிலேயோ நம்ம வஸ்திரத்திலேயோ அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றேன். நம்ம வஸ்திரத்துல நம்மளுடைய சரீரத்தினுடைய வாசனை வேர்வை இதெல்லாம் இருக்கும், அதுவும் கூடாது. அதனால இதெல்லாம் இல்லாமல் புஷ்பத்தை கொண்டு வரணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. புஷ்பத்துக்கு எந்த விதமான வாட்டமும் வரக்கூடாது, அப்படி பார்த்து கொண்டு வரணும். ஏன்னா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படியே புஷ்பத்தை, நம்ம இப்ப கசை கசி கொண்டு வரக்கூடாது இல்லையா, கையால் எடுத்தா அது வாடி போயிடும் உடனே. அந்த மாதிரி இவர்கள் சொல்றா, யாங்கள் பீதாசனைஹி பிரிய ததீமகி கர்க்கசேஷு, நாங்கள் ரொம்ப பயத்தோட கையால் எடுக்கிறோம் அத, அந்த திருவடியை ரொம்ப பயத்தோட கையால் தோளிலே தரிக்கிறோம், மார்பிலே தரிக்கிறோம், இப்படிலாம் தரிச்சுட்டு இருக்கோம். ஆனா தேனா டவி மடசி, இதை வச்சிருந்தா நீ காட்டில் நடந்த கல்லி முள்ளி, அப்படிப்பட்ட திருவடி எங்க கையால பிடிக்கிறதுக்கே எங்களுக்கு கூச்சமா இருக்கிறது, அத்தனை மிருதுவாக இருக்கிறதே அப்படின்னு அவர்கள் சொன்னார்களாம். அந்த மாதிரியாக எல்லா சுகுமாரமான மிருதுவான வஸ்துக்களை காட்டிலும் மிருதுவாக இருக்கக்கூடிய உன் திருவடி நோந்து போகும்படியா நீ போய் நீ காட்டுக்கு போகிறாயே. இதுல இந்த பாசுரத்துல மாமணி வண்ணா உன் செங்கமல வண்ண மென்மலர் அடி நோவ நீ போய் ஆ மகிழ்ந்து உகந்து அவை மேய்க்கின்னு உன் செங்கமல வண்ணு ஒண்ணு இருக்கு, உன்னுடைய திருவடி இது, நீ நடக்கணும்னா உன் திருவடி வச்சு, உன் திருவடினால் தானே நீ நடக்கணும். அப்ப மறுபடியும் எதுக்கு உன் திருவடின்னு எதுக்காக சொல்லுவானே அப்படின்னு கேட்டானா, காட்டிலே போக வேண்டினால்தான் உன் அடியாலே போக வேணுமோ அப்படிங்கிறார். நீ காட்டிலே போனா கூட உன்னுடைய திருவடியாலே நீ போக வேணாம், வேற எப்படி போலாம்னா, அக்ரதஸ்தே கமிஷ்யாமியும் ரிட்கன் தீ குசகண்டகான் என்னுமா போலே பேராசை படுகிற என் அடியாலே அன்றோ போகலாவது. சீதா பிராட்டி அழகா ஒரு விஷயம் சொல்றார், பெருமாள் காட்டுக்கு போனார் கிளம்பும் போது சீதா பிராட்டி சொல்றார், அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருட்கந்தி குசகண்டகான், உமக்கு முன்னாடி நான் நடப்பேன், அங்க காட்டிலே இருக்கக்கூடிய அந்த முள்ளோ இல்ல கல்லோ அதெல்லாம் சரி பண்ணி உம திருவடிக்கு நோவு வராதல் நான் முன்னாடி நடந்து போவேன், என்னுடைய பாதம் பட்டு அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன முள்ளெல்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் நம்ம கால் பட்டா நெசுங்கி போயிடும், அப்படி நிறைய உண்டு காட்டுலாம் சின்ன நெருஞ்சி முள்ளெல்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம், ஆக உமக்கு பாதையை மிருதுவாக ஆக்கும்படி நான் முன்னாடி நடந்து போயிட்டேன்னா அப்ப ஓரளவு பாதை மிருதுவாயிடும். அக்ரதஸ்தேக விஷயம் உன்னுடைய முன்னாடி நான் நடந்து போறேன், மிருகந்தி குசகண்டகானே அங்க இருக்கக்கூடிய குசங்கள் சில சமயம் தர்பங்கள் எல்லாமே குத்தும், அதெல்லாமே காலால நடந்துட்டோம்னு வச்சுக்கோங்க,
சில புல்லெல்லாம் குத்தும், காலால் நடந்துட்டோம்னா மழமழன்னு ஆயிடும், கால் உறுத்தும்படி இருக்காது. அதனால உமக்கு முன்னாடி நான் போறேன், அதுக்கப்புறம் உங்க திருவடியிலே நீ நடந்து வரணும், அதுக்கு எந்த நோவும் வரக்கூடாதுன்னு சீதா பிராட்டி அவர் சொல்றாராம் அப்படின்னு. சீதா பிராட்டியரை சொல்லும்படி பெருமாள் திருவடி அத்தனை மிருதுவானது ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். சுவாமி தேசிகனும் இது பாதுகாப்பு சாஸ்திரத்தை இது அப்படியே எடுத்திருக்க, அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்ன குஷகண்டகான் இதி சீதா பியத் விருத்திம் இயேஷ பிரணமாமிதாம் அப்படின்னு. அந்த சீதாதேவி என்ன ஆசைப்பட்டார் பிராட்டியானவர் கேட்டான்னா, பாதுகையினுடைய கைங்கரியத்தை தான் செய்யணும்னு ஆசைப்பட்டாராம். ஏன்னா பெருமாளுக்கு அந்த சுகுமாரமான திருவடியில எந்த துக்கம் வராதபடி பாத்துக்கிறவர் பாதுகை தான். அதனால அவருக்கு பாதுகானே பெயர், பாதத்தை ரட்சிப்பவர். பெருமாளுடைய பாதத்தை ரட்சிப்பவர்னா பெருமாளுடைய அந்த மிருதுவான பாதத்துக்கு எந்த விதமான கஷ்டமும் வராமல் அதை பார்த்து கொள்பவர் யாரு அப்படின்னா பாதுகாதேவி தானே. இந்த காரியம் யாராலையும் செய்ய முடியாது, பாதுகாதேவி செய்யற காரியம் இருக்கே. அதாவது எத்தனையோ கைங்கரியத்துல முக்கியமான கைங்கரியம் என்னன்னு கேட்டானா, அந்த திருவடியில எந்த விதமான பாட்டமும் வராமல் பார்த்துக் கொள்வது அப்படின்னு. அது நிறைய பேருக்கு ஆசை உண்டு, ஆனா யாரால செய்ய முடியும்னா அதை பாதுகை செய்யற மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. அதை சீதாதேவி பார்த்துட்டு இருந்தாராம், பாதுகை செய்யற அந்த காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு பாதுகை மேல ஒரு பொறாமையினாலே. பாதுகா சாஸ்திரத்துக்கு சொல்லும்போது பாதுகா தேவிகிட்டே ஒரு பொறாமையாம் சீதா தேவிக்கு. இது சீதாப்பி எத்வத்தியம் காட்டுக்கு போகணும்னா அந்த பாதுகா தேவி செய்யற காரியத்தை நான் செய்யறேனே அந்த கைங்கரியத்தை அப்படின்னு அவரே ஆசைப்பட்டாராம். அந்த மாதிரி ஆயுர்வல பெண்கள் எல்லாம் ஆசைப்படுகிறார்கள். கண்ணா நீ போறதா இருந்தா கூட நாங்கள் உனக்கு முன்னாடி போறோம், நாங்கள் அந்த பாதையை சரி பண்றோம். ஏன்னு கேட்டா உன் திருவடி அதுக்குதான் பொருத்தமா இருக்கும், காட்டில் நீ நடக்கலாமா, அதனால அக்ரதஸ்தேகமிஷாமி மிருதந்தி குஷகண்டகான் என்னுமா போலே, என் அடியால் என்றோ என்னுடைய அடியினாலும் நீ போகணும், உன்னடியால் நீ போக கூடாது, நாங்கள் திருவடி போ, நாங்கள் கால் எடுத்து வச்ச பின்னாடி நீ நடந்து வரணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாளாம். உன் செங்கமல வண்ண மென்மலர் அடினோவ நீ போய் நீ இங்கிருந்து போய் அப்படி போனையானால் ஆ மகிழ்ந்து பசுக்களை எல்லாம் பற்றி சந்தோஷப்பட்டு உகந்து அவை மேய்க்கின்னு ரொம்ப உகந்து, மாடு மேய்க்கிறதா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆச்சே, எங்களை எல்லாம் விட எங்களையும் உபேட்சித்து உன் திருமேனியையும் மறந்து அப்படிங்கிறார். நீ பசுமாடு மேய்க்கன்னா எங்களுக்கு என்ன ஆகுதுன்னு உனக்கு தெரியாது மாத்திரம் இல்லை, உன் திருமேனி என்ன ஆகும், உன்னுடைய காலுக்கு என்ன வாட்டம் வரும், உன்னுடைய மிருதுவான உன்னுடைய சரீரத்துக்கு என்ன வாட்டம் வரும், அதை பத்தி கூட நீ கவலைப்படுறது இல்லை. பொதுவா அவாவா தன் சரீரத்தை கவலைப்படுவோம், ஐயோ நான் நடந்து போனா கால் என்ன ஆகுமோ உடம்பு என்ன ஆகுமோன்னு. ஆனால் உனக்கு பசுமாடு மேய்ப்பது இவ்வளவு பிடிக்கும்னா எங்களை நீ உபேட்சித்தா என்ற மாற்றம் இல்லைங்கிற. ஆ மகிழ்ந்து எங்களை உபேட்சித்தா போலே உன் திருமேனியும் மறந்து நீ வனத்திலே திரிந்தால் என்ன பிரமாதம் வருகிறதோ என்று நாங்கள் அஞ்சாணிக்கோம். அப்ப எங்களையும் மறந்து உன்னையும் மறந்து காட்டுல பசுமாடு மேய்க்கிறேன் போறியப்பா அப்படின்னு. நீ போய் நீ காட்டுக்கு போனா எனக்கு என்ன வருமோ ஏன்னு கேட்டா அழகா சொல்ல, வனத்துக்கு போனால்தான் நீ போகலாமோ, இந்த காட்டுக்கு போனா ராமாவதாரத்துல காட்டுக்கு போய் 14 வருஷம் காலம் தண்டகாரண்யத்துல நடந்தே இருந்தார். அப்ப யாரும் இந்த மாதிரி கேட்கல, இந்த மாதிரி ராமன் கிட்ட இவர்கள் கேட்கிற மாதிரியாக நடந்து 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 காடு முழுக்க நடந்தவர்கிட்ட இத்தனை பாவம் யாருக்கும் வரல. ஆனா கண்ணன் கிட்ட இத்தனையும் வந்திருக்கே என்னன்னு கேட்டா, நான் சொல்ற குணாதிகனான சக்கரவர்த்தி திருமகனோ தன் வழியே போய் தன் வழி வருகைக்கு போன போன விடமெல்லாம் பூசல் விளைக்கும் இல்லையோ, ஏன்னா ராமன் மாதிரி இருந்தா பரவாயில்லையே நாங்க கேட்க மாட்டோம், போனார் காட்டுக்கு போனா வந்தான் இருக்கு, உனக்கு அப்படி கிடையாது, காட்டுக்கு போனா வெறும் இருக்க மாட்டியே, அங்க எத்தனை அசுரர்கள் வருவார்கள், அங்க பசுமாடு மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு இங்க அங்க ஓடி போவது என்ன. சாக்ஷா சுவாமி சொல்ற துரு துருக்கையான நீ துரு துருப்பாச்சே, துரு துருப்புக்கு பேர் போனவன், போனான் வந்தான் வரவன் கிடையாது, 14 வருஷம் பெருமாள் காட்டுக்கு போனா ராவண சம்மாரம் பண்ணா திரும்பி வந்தா முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு நாளும் இங்க ஒவ்வொரு பிரச்சனையோட தான் வருவான் கண்ணன், துரு துருக்கையான நீ அப்படி இருக்கக்கூடிய நீ நீ ராமனா என்ன, தன் வழியே போய் தன் வழி வருகைக்கு போன வழியில திரும்பி வர்றதுக்கு நீ கிடையாது, அதனால அப்படிப்பட்ட உனக்கு அசுரர்கள் தலைப்பை இயல் எவன் கோலம் அங்கே அப்படி இருக்கும்போது அசுரர்கள் எல்லாம் வந்து உனக்கு முன்னாடி வந்து தலைப்பையில் வந்து கிட்ட வந்து விட்டார்னா அப்ப அந்த இடத்துல எவங்கொல் என்ன, அப்ப என்ன ஆகும் அங்க
அங்கே எவைகளோ என்ன அனர்த்தங்களோ அங்க போனா என்ன அர்த்தம் ஆ போறதோ அங்க அசுரர்கள்லாம் வந்தா இன்னும் அவளோட நீ யுத்தம் பண்ணணும். அதி சுகுமார தனுவான உன்னோடு வஜ்ர கடோர சரீரர்களான அசுரர்கள் அவ்விடத்திலே அத்தியந்த தூரமான அந்த வனத்திலே எங்களுக்கு கிட்ட ஒண்ணாதபடி அத்தியந்த தூரமான அங்கேங்கிற நாங்கள்லாம் வர முடியாத காட்டுல இவ்வளவு தூரம் போக போற உன்னுடைய திருமேனியும் மிகவும் சுகுமாரமானது அசுரர்களும் அவர்கள்லாம் பயங்கரமான ஒரு சரீரத்தை எடுத்துன்னு வரப்போறா அப்ப என்ன ஆகுமோன்னு ஏற்கனவே நீ நடந்து போறதே கஷ்டம் நீ நடந்து போய் உன்னுடைய காலிலே கல்லு முள்ளும் குத்த போறதேன்னு கஷ்டம் அதுக்கு மேல உன் சரீரத்துல அவர்களுடைய கை பட்டாலே உன் சரீரம் தாங்கல் அப்படிப்பட்ட சுகுமாரமானது ஆனா அவர்களும் வஜ்ரம் போல கடோரமா இருக்கக்கூடியவர்கள் அப்ப பாறாங்கல்ல போட்டு புஷ்பத்தை போட்டு நெசிக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர்கள் வந்து அவர்கள் உன்னோட யுத்தம் பண்ணேன்னு ஆரம்பிச்சா என்ன அனர்த்தங்களோ உன் திருவேணிக்கு எவங்கரோ எவங்கரோனா இவைகளோன்னு அர்த்தம் சொல்ற அதான் என்னவோ அப்படின்னு என்ன அனர்த்தங்களோ அது தன் வாயாலே சொல்ல மாட்டாமையாலே எவங்கரோ அதை நான் எப்படி வாயால சொல்ல முடியாது ஐயோ அங்க போனா என்ன போறதோ அப்படின்னு எத்தனையோ அனர்த்தமாச்சே நம்ம வாயாலே சொல்ல முடியாதே அப்படிங்கிற அர்த்தத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்ற பிள்ளானுடைய சிசித்து பார்த்தோம்னா அதன் மேலே உன் திருமேனியும் அதிகோமலமான உன் திருவடிகளும் நோய நீ போய் ஆ மகிழ்ந்து உகந்து அவை மேய்க்கின்னு மேய்க்கின்ன மேய்க்கிற இடத்திலே உன்னோட அசுரர்கள் தலைப்பையில் விளைய என்னாய் விளைய கடவுது என்ன ஆக போறதோ என்பதாக சொல்கிறார் வேம் எமது உயிரழல் மிழிகளுக்கு வெள்வளை மேகலை கண்டு வீழா தூமலர் கண்ணினை முத்தம் சோரா துணைமலை பயந்தன் தோள்கள் வாடா மாமணி வண்ணா உன் செங்கமல வண்ண மென்மலரடினோவனி போய் ஆ மகிழ்ந்துகந்தவை மேய்க்கின்னு உன்னோடு அசுரர்கள் தலைப்பையில் எவன்கள் ஆங்கே அசுரர்கள் தலைப்பையில் எவன்கள் ஆங்கென்னு ஆளுமென் ஆறுயிர் ஆண் பெண் போகேல் கசிகையும் வேட்கையும் உள்கலந்து கலவியும் நலியும் என் கை கழியேல் பசிசை உன் தாமரை கண்ணும் வாயும் கைகளும் பீதக உடையும் காட்டி ஒசிசை நுண் இடையே இள ஆய்ச்சி அருணி உகக்கும் நல்லவரோடும் உடிதராயே நீ அங்கே போனால் அந்த இடத்துல ஆங்கேன்னு சொல்ற ஆங்கேன்னா அங்கன்னு அர்த்தம் அங்கன்னா எங்களால வர முடியாத இடத்துல அந்த இடத்துக்கு நீ போய் அங்க ஏதாவது அடுத்தனா என்ன பயப்படுறா இல்லையா அங்கே அசுரர்கள் தலைப்பை என் விளைகிறது என்று நடுங்கா நின்றேன் பிரானே அங்க என்ன ஆகுமோன்னு பயந்து நின்றிருக்கேன் அசுரன் தலைப்பையில் எவன் கொலாங்கு என்று ஆளும் என் ஆறியல் என்னுடைய உயிர் எல்லாம் அதிலேயே ஆழ்ந்து விடுகிறது என்ன ஆகுமோ பயமா இருக்கு ஆண் பின் போகையில் ஆகையாலே நீ பசுமாடு பின்னாடி போக வேண்டாம் கசிகையும் வேட்கையும் உள்கலந்து கலவையும் நலியும் அது மட்டும் இல்லை நீ போனையானா என்ன ஆகும் கேட்டா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம் ஒரு அபினிவேசம் உன்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகம்னா பிரீத்தி காதல் அபினிவேசம் அப்படின்னா உன்னை பிரிந்து தரிக்க முடியாது உயிர் தரிக்க முடியாத இருக்கக்கூடிய ஊற்றல் இது ரெண்டும் உள்கலந்து எங்க மனசுக்குள்ளே கலந்து கலவியும் நலியும் இப்ப உன்னோடு நாங்கள் சேர்ந்து இருக்கோம் கொஞ்சம் இது கூட எங்களை படாபாடுபடுத்தும் ஏன்னா நாங்க இப்ப உன்னோடு சேர்ந்து இருந்தா கூட எங்க மனசுல இருக்கிறது உன்கிட்ட அளவற்ற ஸ்நேகமும் அபினிவேசமும் ஊற்றமும் அதாவது காதலும் ஊற்றமும் இருக்கிறபடினால நீ காட்டுக்கு போனாய் அப்படின்னா அப்போ இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய நீ சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கலவி கூட எங்களை இனலையும் அப்புறம் என் கை கழியேல் நீ சேர்ந்திருக்கிறது கூட நீ பின்னாடி இப்படி பிரிந்து விட்டா என்னாகுமோங்கிற பயத்துல எங்களை வந்து கஷ்டப்படுத்தும் என் கை கழியேல் ஆகையாலே எங்கள் கையை விட்டு நீ போகாதே என் கை என்னுடைய கையை கையில் விட்டு போகாதே என் கையை விட்டு எங்கேயும் போகக்கூடாது பசி செய் உன் தாமரை கண்ணும் கைகளும் பீதக உடையும் காட்டி அப்படின்னு அப்போ அது மட்டுமல்ல அங்கே உனக்கு வேண்டியவர்கள் பலர் இருக்கிறார்களும் நிலையை சொன்னதோல அவன் ஒண்ணு கண்ணன் பேசாம இருக்கான் அவன் சொல்றா உன்னுடைய அழகிலே ஈடுபட்டு உனக்கு பிரியமாக இருப்பவர்கள் யாவர் சிலர் அவர்களுக்காக தான் நீ போறியா அப்படியான ஒரு காரியம் நீ அவர்களுக்காக அவ்வளவு தூரம் போக வேண்டாம்
அவர்களும் இங்க ஐச்சின்னு வந்துடும். அவர்களும் நீயும் கூட என் கண்வட்டத்திலே சஞ்சரிக்க அங்க நாங்கள் பார்த்தோம். ஏன்னா உன்னை பிரிந்து இருக்க முடியாதுன்னு ஒரு கஷ்டம் எங்களுக்கு, இப்ப ரெண்டு கஷ்டம் ஆயிடுச்சு. ஒன்னும் உன்னை பிரிந்து இருக்க முடியாதுன்னு ஒரு கஷ்டம், ரெண்டாவது உனக்கு என்ன ஆக போகிறதோ அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கு. அந்த ரெண்டாவது கஷ்டமாவது தீரணும், தீர்ந்தா முதல் கஷ்டமும் தீரும். அதனால உனக்கு எதுவும் ஆகாதபடி நீ என்ன பண்ணணும் கேட்டான்னா, நீ எதுக்காக பசுமை வைக்க போகிறாய் அப்படின்னா, உனக்காக அங்கே சில பேர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக போகிறாய். அப்போ உன்னுடைய சௌந்தர்யாதிகளிலே ஈடுபட்டு உனக்கு அபிமதைகளா இருப்பவர் யாவர் சிலர், அவர்களும் நீயும் கூட அவர்களையும் அழிச்சுவா, நீயும் கூடவா என் கண்வட்டத்திலே நாங்கள் கண் பார்க்கும்போது எங்க முன்னாடி நீ சஞ்சரிச்சுட்டு இருந்தா போகும். வசிசை உன் தாமரை கண்ணும் வாயும், வசிசை வசீகரம் செய்யக்கூடிய உன்னுடைய தாமரை கண்ணும் வாயும் கைகளும் பீதக உடையும் காட்டி, பீதாம்பரமும் காட்டி, ஒசிசை நுண்ணிடை இடை ஆட்சியர் நீ உகக்கும் நல்லவர் அப்படின்னு. அவர்கள்லாம் நல்லவர்னா நல்ல பெண்கள்னு அர்த்தம். அவர்கள் எல்லாருமே அவர்களுடைய அழகு உன்னுடைய அழகுக்கு ஏற்ற மாதிரியாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப வீதக வாடையும் காட்டி வசீகரித்து, ஒசிசை ஒசி பசின்னா துவண்டு போகிற அப்படின்னு அர்த்தம். ஒசினா துவழ்ச்சின்னு அர்த்தம் சாதிச்சிருக்க. துவண்டிருக்கிற நுண்ணிடையே உடையவர்கள், சூக்ஷ்மமான மெலிதான இடையே உடையவர்கள், இளமை பொருந்தி ஆட்சியர்கள் அப்படின்னு. எல்லாம் உன்னோடு சேர்ந்து இருக்கப்படுகிறனாலே ஒசிசை சுவாவத்தாலும் சம்ஸ்லேஷ ரசத்தாலும் துவண்டிருக்கிற இடுப்பானது அதனுடைய சுவாவத்தினாலேயே அது துவண்ட, அதாவது நன்னா இடுப்பு அப்படின்னு சொல்லுவோம், மிக பெருசாக மிக திடமாக அப்படி இல்லாம இருந்தா அழகு கிடையாது, அது மிகச் சிறியதாக அது அப்படியே துவண்டு போக முடியுமோ அப்படிங்கிற ரீதியிலே குறைந்ததாக அப்படி இருந்தால் அழகா இருக்குமா. அப்படிப்பட்ட இடையை உடையவர்கள், ஏற்கனவே துவழ்ச்சியான இடையை உடையவர்கள், இப்போ உன்னோடு சேர்ந்து இருந்தபடினாலே இன்னும் துவண்டு இருக்கிற இடையுடைய அந்த இள ஆட்சியர் உனக்கு அவர்கள் உனக்கு சமமாக இருக்கிறார்கள், நீ உகக்கும் நீ உகக்கும்படியாக இருக்கிறார்கள், எங்களை போல் எண்ணிக்கை உனக்கு அபிமதைகளாக இருப்பவர்கள் அப்படிப்பட்ட பெண்கள் நல்லவர்கள், நல்லவர்கள்னா நல்ல குணமுடைய பெண்கள் அப்படின்னு அர்த்தம். ஆகையினாலே நீ அவர்களோடு கூட இங்கே வந்து உழிதராய், இங்கே எங்களோடு கூட எங்கள் கண்முகப்பே வந்து எங்கள் கண்வட்டத்திலே வந்து உழிதராய்னா சஞ்சரிக்க வேணும், நடக்க வேணும். அவர்களை பத்தி நாங்கள் சொல்லவில்லை, நீ அவர்களையும் அழைத்து கொண்டு எங்கள் கண் முன்னாடி இருந்தால் அப்போ உனக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படிங்கிற எங்களுடைய கஷ்டமும் எங்களை விட்டு போய்விடும் அப்படின்னா. அசுரர்கள் தலைப்பையில் எவன்கொல் ஆங்கென்று ஆளும் என் ஆறுயிர் ஆண் பின் போகேல். ஆண் பின் போகேல்னா பசு பசுமாடுகள் பின்னாடி போக வேண்டாம், ஆனா பசுமாடு இல்லை, அதனால பசுமாடின் பின் அப்படிங்கிறதுக்காக ஆண் பின் போகேன். கசிகையும் வேட்கையும் கசிகை அப்படின்னா உள்ளம் கசிகிறதுன்னு சொல்றோம் இல்லையோ, உள்ளத்திலே ஈரம் கசிகிறது அன்புன்னு அர்த்தம், காதல் அர்த்தம். வேட்கை அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஒரு தாபம், அதாவது அபினிவேசம் ஊற்றம், இது ரெண்டும் உள்கலந்து எங்கள் ஹிருதயத்துக்குள்ளே கலந்து கலவியும் நலியும். நீ இப்போ சேர்ந்து இருக்க எங்களோட சேர்ந்து இருக்கிறான், இப்போ உண்மையில என்ன கேட்டா கண்ணன் இவாளோடு சேர்ந்து இருக்கிறான், பக்கத்துல இவாளோட தான் இருக்கான், ஆனா கூட பிரிவு வந்து விட்டால் என்ன பண்ணுவது அப்படின்னு காலப்பட்டம்தான் பாதிக்கிறார்கள். அப்ப நீ சேர்ந்து இருக்கிற இந்த நிலை கூட எங்களை நலியும், ஏன்னா நீ சேர்ந்திருந்தா கூட எங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காதல் அபினிவேசம் அத்தனை அதிகமா இருக்கு, அப்ப நீ பசுமாடு மேய்க்க போனால் எங்களாலே தாங்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்னவோ அப்படிங்கிற நிலைமையிலே இருக்கு, ஆகையாலே நீ போக வேண்டாம், என் கை கழியே என் கை விட்டு போக வேண்டாம், என் கையை விட்டு போக வேண்டாம் என்பதாக இருக்க. நீ போனால் உன் பக்கல் உள்ள ஸ்நேகமும் அந்த ஸ்நேக ரூபமாய் உன்னை கண்டு அல்லது தரிக்க ஒண்ணாத அபினிவேசமும் இப்போது கலக்கிற கழுவியும் நலியும், இல்லாட்டா இது மூணு சேர்த்து வச்சுக்கலாம், ஸ்நேகமும் அபினிவேசமும் கலவியும் எல்லாம் சேர்ந்து எங்களை நலிந்துவிடும், எங்களை துக்கப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்நேகமும் அப்புறம் வேட்கையும் அதெல்லாம் சொல்லியாச்சு. நீ போனால் நலியும், ஆண் பின் போகேல் என் கை கையேல் என்கிற இத்தாலே கீழ்ப்பாட்டிலே பசுமைக்க போன இடத்திலே அசுரர்களாலே என் வருகிறதோ என்று அஞ்சினவள் இந்த பாட்டிலே அவனை போக வேண்டாம் என்று சொல்லுகை அனுபவம் பண்ணவனும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறார். போன பாட்டில சொன்னது என்னன்னு கேட்டா, நீ பசுமைக்க போன இடத்துல அசுரர்களால உனக்கு என்ன வருகிறதோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னா,
இந்த பாட்டிலே ஆண் மேய்க்க ஆண் பின் போகேங்கிறார் பசுமாடு பின்னாடி போக வேண்டாம் மேய்க்க போக வேண்டாம்ங்கிறார் போனா அசுரர்களால ஏதாவது ஆபத்து வருமானு சொல்றாங்க அவ போக வேண்டாம் அப்படின்னு இப்ப சொல்றது எப்படி புரிஞ்சு அவர் அவங்க கண்ணன் இப்ப போயிருக்கானா இல்லை போகாம இருக்கானா அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார் தான் தம்மை கொண்டகல்வது கொண்டகழ்தல் தகவன்று உரையீரே அப்படின்னு முன்னாடி ஒரு பாசுரத்துல அவன் போகிறவன் தான் தன்னை இங்கேயே வைத்து விட்டு போய்விட்டான்னு சொல்றார் ஒரு அழகான போகிறவன் போகிற போக்கிலே தன்னையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டியதானே அவனை மட்டும் எங்கள் நெஞ்சிலே வைத்து விட்டு போய்விட்டானே அப்படின்னு சொல்றார் அதனால என்ன அர்த்தம் கேட்டா இவாளுக்கே கண்ணன் இங்க இருக்கா மாதிரி இருக்கு இல்ல மாதிரி இருக்கு எப்படி பிரேமா அந்தியத்தாலே பகுவிதங்களான சித்த பிரமங்கள் சம்பாவிதங்கள்னு சொல்ற ரொம்ப ஆசை அதிகமா இருக்கு அப்படின்னால கண்ணன் இருக்கும் போதே பிரிந்திருக்காம இருக்கு கண்ணன் பிரிந்திருக்கும் போதே இங்கே இருக்க மாதிரி இருக்கும் பக்கத்திலே இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் வரும் ஆகையினால இப்போது அவன் போனானாக நிச்சயம் இருக்க செய்தேயும் இதப்புறம் போக போகிறானாகவும் தோற்ற கூறுகையில் உண்மையில என்னங்கிட்ட கண்ணன் இங்க பக்கத்துல இருக்கான் ஆனா கூட கண்ணன் பசுமைக்கு போய்விட்டான் அப்படிங்கிற நிச்சயத்துல இவர்கள் மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கான் அப்போ போனால் அசுரர்கள் தலைப்பையில் எவன் கோல் ஆங்கோ அப்படின்னு சொல்றான் அதே சமயம் அங்க போனா கூட தன்னை இங்க வைத்து விட்டு போய்விட்டான்னு நினைச்சுட்டான் அதனால அவன் இங்க இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கான் அதனால ஆண் பின் போகேல் அப்படிங்கிறான் இது சித்த பிரமத்திலே இருக்கிறவன் இல்லாத மாதிரி தோணும் இல்லாதவன் இருக்கிற மாதிரி தோணும் பொதுவாக சித்த பிரமத்திலே பிரேம அஞ்சத்தாலே அதாவது காதல்னாலே கண்மூடித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கிறபடினாலே இருக்கிறது இல்லாதது இப்படி மாத்தி மாத்தி இவர்களுக்கு தோணும்படியாக இருக்கிறது ஆகையினாலே இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அதனால ஆண் பின் போகையில் பசுமாடு பின்னாடி போகாதே கண்ணா இந்த இதுல முதல்ல ஆரம்பத்திலே என்ன சொன்னான்னு கேட்டானா இந்த திருவாய்மையுடைய ஆரம்பத்திலேயே அவன் பசுமையக்க போங்காலும் வருமளவில் அவன் போனானாக பிரமித்து வசனப்பட்டான் இருக்கு பசுமையக்க போகல கண்ணன் ஆனா போனானாக நினைச்சு அவர்கள் பாட்டை பாடுகிறார்கள் அதனால போனானா நினைச்சானா அப்போ அங்கே அசுரர்கள் தலைப்பையில் எவங்குள்ளாங்கன்னு விடுறோம் ஆனா பசுமைக்க போகல இல்லையா அவன் இங்கே இருந்து பேசிட்டு இருக்கான் இவளோடு அதனால இங்க அப்படி சொல்லுகிறாள் அது மட்டுமல்ல இன்னொரு விஷயமும் ஒண்ணு சொல்றாரு இங்க சாக்ஷாத் சுவாமி இதெல்லாம் மாத்திரம் இருக்கட்டும் இன்னொன்னு என்ன கேட்டா கசிகையும் வேட்கையும் உள் கலந்து கலவையும் நலியும் என் கை கையேன்னு ஒரு வரி இருக்கீங்க உன்னோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சேர்த்தி இருக்கே அதுவும் எங்களை கஷ்டப்படுத்துகிறது அதனால் என் கை விட்டு போகாதே அப்படிங்கிறபடினால கண்ணன் இவர்கள் கையிலே இருக்கிறான்னு தெரியுது இவர்களோடு சேர்ந்து இருக்கிறான் இவன் கையிலே இவர்கள் கையிலே இருக்கிறான் அப்படிங்கிறது அதனால இவர்களோட ரசித்து கொண்டு ராத்திரி எல்லாம் கூட எழுந்தொருள் இருந்து ரசிக்க செய்தே பிரபாத சமயம் வந்தவாறே அவன் பசுமைக்க போகச் செய்தேயும் பண்டு எப்போதும் இக்காலத்திலே விசிலேஷிக்க காண்கையாலே இப்போதும் அவன் போகாதொழியான் என்ற புத்தியாலே அவன் போனதாக அத்தியசித்து விசனப்பட்டாள் அப்படின்னு இப்ப என்ன கேட்டா கண்ணனோட நல்ல சேர்த்தியில் தான் இருக்காரு என்ன கேட்டான்னா கண்ணனோடு சேர்ந்து இருக்கிறார்கள் என் கலவியம்னு சொல்லுகிறார்கள் என் கை ஒழிய என் கை விட்டு போகாதேன்னு சொல்லுகிறார்கள் ஆனால கையிலே பிடித்து கொண்டிருக்கிற மாதிரி அத்தனை ஒரு நெருக்கமான நிலையே இருக்க என் கை கழியேன்னு சொல்றாள் இல்லை சம்ஸ்லேஷத்தை அவன் விட பொறுக்க மாட்டாதிருக்கிற இவள் அப்படின்னு அப்படி இருக்கிறவர்கள் அதனால அந்த நிலை இருக்கிறது தான் ஆனா எப்படியானுமே பிரபாத சமயம் காத்தால் ஆனா அவன் போக போகிறாங்க அப்படின்னால அவன் போய் விடுவான் அப்படின்னாலே அதை அவன் போனானாகவே பிரமித்து போக போகிறான்ங்கிறதே அவன் போனான் அப்படிங்கிறதாகவே பிரமித்து இவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறபடினாலே இதெல்லாம் சரியாகும் வசிசை உன் தாமரை கண்ணும் வாயும் கைகளும் பீதக உடையும் காட்டி அப்படின்னு இது எதுக்கு சொல்றான் கேட்டா இவன் என் கை கரியேன்னு சொல்றாரா என் கை விட்டு போகாதே கண்ணான்னு ஆனா சரி போகலேன்னு கண்ணன் சொல்லணும் இல்ல போறேன்னு சொல்லணும் ரெண்டும் எல்லாம் பேசாம உட்காந்துருக்கான் பேசாதிருந்தவாறே அவன் பேசாம இருக்கச்ச உன்னை இவர்கள் அடுத்து சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஏன்னா அவன் பேசாதிருந்தவாறே உன்னை யோசிச்ச ஏன் பேசாம இருக்கான் அப்படின்னு கேட்டா உனக்கு எங்கேயோ பதில் சொல்ல முடியல ஏன் உனக்கு பசுமாடு தான் பிடிக்கும் இல்ல பசுமாட்டை விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் அதுவும் சொல்ல முடியல உள்ளுக்குள்ள ஏதோ இருக்கு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான் உள்ளுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா பசுமையக்கே ராஜீகரித்து அபிமத கோபி ஜனங்களோடு கூட சம்சேஷிக்கியாலே அபிப்பிராயம் என்று ஊகித்து அப்படின்னு சிலதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது உள்ளுக்குள்ள நீ போகாதே போகாதே அப்படின்னு யோசிப்பான் என்னன்னு கேட்டா போனா வேற ஏதோ பிளான் வச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரியாக
கண்ணன் உள்ளுக்குள்ள ஏதோ பிளான் வச்சிருக்கான் போல இருக்குன்னு புரிஞ்சுட்டான். என்னன்னு கேட்டா அங்க சில பெண்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள்லாம் இவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படிங்கறது புரிஞ்சுட்டாங்க. எங்களை காட்டுமே அவர்கள் உனக்கு அபிமதைகளா இருப்பர் யாவர் சிலர் அப்படின்னு. அவர் எப்படின்னா உன்னுடைய சௌந்தரிய ஆதிகளிலே ஈடுபட்டு அவர்களுக்காக அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு பசி செய் உன் தாமரை கண்ணும் வாயும் கைகளும் பீதக உடையும் காட்டி உன்னுடைய ஆச்சரியமான திவ்ய ரூபத்தை காட்டி நீ வசி செய் வசீகரம் செய்திருக்கிறாய். வசி செய் நுண்ணிடையின் இள ஆட்சியர், அதனாலே தோண்டு போயிருக்கக்கூடிய சிறிய இடையுடைய இள ஆட்சியர்கள் அவர்கள். நீ உகக்கும் நல்லவரோடும் உனக்கு மிகவும் பிடித்தவர்கள் அவர்கள், ஆனால் நாங்கள் அதை பற்றி பேசவில்லை, அந்த அவர்களோடும் நீங்கே வந்துவிடு. ஆதலால் நீயும் மனப்பிரியர்களோட கூட வாகிலும் என் கண்வட்டத்திலே சஞ்சரித்தருள அமையும் அப்படின்னு. அதாவது உனக்கு காட்டுக்கு போனால் என்ன கஷ்டமோ அந்த மென்மலரடி நோகுமே, அங்கே அசுரர்கள் தலைப்பையில் இவன் கூட அங்கே இந்த கஷ்டங்கள்லாம் தீரும்படியாக நீ இங்கேயே இருக்கணும். இல்ல மாடு மேய்க்க போறதும் ஒரு வியாஜம்தான், அங்கே போய் அங்கே எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள் பலர், இல்ல எனக்கு பிரியமானவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தோணித்தனா, அப்போ அவர்களுக்காக போக வேண்டாம், அவர்களையும் இங்கே அழைத்து கொண்டு வந்துட்டு என்ன ஆனாலும் நீ போக வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். குணாதிகைகளான நாயகர்களோட கூடவாகிலும் நீ வனத்துக்கு போகாதிருக்க பெற்றோமாகில் இதர பூமிகளுடைய கூடவாகிலும் எழுந்தொழி இருக்க அமையும், அத்தால் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, எங்கள் கண் முன்னாடி நீ இருந்தா போறோம் அப்படின்னு. நீ அவர்களோடு இருந்தா கூட இருந்துக்கோ, ஆனால் உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு அதை விட மிக முக்கியமானது அப்படின்னு இந்த பாசுரத்திலே சொல்றார். உகக்கும் நல்லவரோடும் உழிதந்து அப்படின்னு இது எட்டாவது பாசனம் இப்ப முடியுது. இந்த சாக்ஷா சுவாமி நிறைய விஷயம் எழுதியிருக்கார். அதுதான் இந்த விரோதம்லாம் எதுவுமே இல்லாதபடி கண்ணன் இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்டா இவர்கள் மனசை பொறுத்தவரை இருக்கான்னு இல்லை இருந்து வரும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு தாற்பயம். அசுரர்கள் தலைப்பை இளைவன்கள் ஆங்கெண்டு ஆளுமன் ஆறு உயிர் ஆண் பின்புகேல் கசிகையும் வேட்டை இமுள் கலந்து கலவையும் நெலையுமென் கைகழியேல் வைசையும் தாமரை கண்ணும் வாயும் கைகளும் பீதக உடையும் காட்டி ஒசிசை நுண் இடையலை ஆட்சி அரு நீ உகக்கும் நல்லவரோடும் உழிதனையே. ஒன்பதாவது பாசனம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லோகம் பார்க்கலாம். அம்போஜாட்சத்வகீர்த்தியா எது குலஜதையாஜாத்மன சியாமலத்வாத் கோவிந்தத்வாத் பிரியோத்யத்வசனபரதையா சக்கரராஜா யுத்தத்வாத் ஸ்ரீநீலாஸ்மப்ரபத்வாத் அதிசுபகதையா கோபநிர்வாகத்வாத் அஸ்தானஸ்நேஹஸ்தங்காஸ்பதரச உதிதா ஸ்ரீபதி காரிஜேன கோவிந்தத்வாத் பிரியோத்யத்வசனபரதையெல்லாம் ஆயிடுத்து. அப்புறம் சக்கரராஜாயுதத்வாத் ஆழியங்கண்ணா திருவாழியை ஆயுதமாக உடையவன். ஆழியங்கண்ணாங்கிறதுக்கு நாம வேற ஒரு அர்த்தம் பார்த்தோம் முன்னாடி. ஆழினா சமுத்திரம், அம்னா அழகிய சமுத்திரம் போலே அழகிய கண்ணை உடையவன் அப்படின்னு. ஆழியங்கண்ணான் யாரை சொன்னாருங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் அடிச்சியோம் தலம் இசை நீ அணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம் அப்படின்னு. அப்போ திருக்கண்களாலே குளிரப்பார்த்தருளாய் அப்படின்னு சொன்னார். இன்னொரு அர்த்தம் ஒன்று சொல்லுவோம் ஆழியங்கண்ணா அப்படிங்கிறதுக்கு, அழகான சமுத்திரம் போல அப்படின்னு அர்த்தம் சொல்லி அதி தீர்க்க விசால சீதள தவளகம் வீரரமணீய காந்தி கல்லோலிதங்களான அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். ஆழி அப்படின்னா திருவாழி, சக்கர ராஜாயுதத்வாது அழகான திருவாழியை உடையவன் கண்ணான் அந்த எம்பெருமாண்டி திருநாமன் கண்ணனை குறிச்சு சொல்லுகிறார்கள். ஆழி வழி கண்ணான்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி ஆழியங்கண்ணா அப்படிங்கிற அர்த்தமும் சொல்லலாம். திருவாழியை திவ்ய ஆயுதமாக உடையவனாகையாலும் அடிச்சியோம் தலைமிசை நீ அழியாய் ஆழி அங்கண்ணா உன் கோல அப்பாவும் பின்னாடி சொல்லும் போது அசியமான சக்கரராஜனை ஆயுதமாக உடைய எம்பெருமானை எங்களுக்கு நீ அந்த சக்கரத்தோடு சேவை சாதித்து எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஸ்ரீ நீலாஸ்ம பிரபத்வாது நீலக்கல் போலே ஒளி உடையவன், அதான் மாமணிவண்ணா அப்படின்னு சொல்லும்போது மாமணிவண்ணா பெருமை படைத்த மணி போன்ற ரத்தனம், நீல ரத்தனம் போன்ற உஜ்வரமான
பிரகாசிக்கக்கூடிய நிறத்தை உடையவன் அப்படின்ட்டு. அதிசுபகதையா அடுத்தது ஸ்ரீநீலாஸ்தப்ரபத்வாத் அதிசுபகதையா, மிகவும் அழகாக இருக்கிறபடினாலே, வசீகாரம் செய்யும்படி அழகாக இருக்கிறபடினாலே, வசிசை உன் தாமரை கண்ணும் வாயும் அப்படின்னு எல்லாருக்குமே மனோகரமாக மந்தஸ்மித பிரபிருத்திகளாலே அழகான பார்வை, அழகான மந்தஸ்மிதம் இதாலே எல்லாரையும் வசீகாரம் செய்யும்படியாக தாமரை கண்ணும் அந்த வாயும் அந்த உடையும் எல்லாவற்றையும் உள்ளவன் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். ஆக இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள்னாலே எல்லாரையும் வசீகாரம் செய்கிறபடினாலே அவனை பிரிந்து விட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற எல்லாரும் பயப்படும்படி ஒரு அன்பை விளைவிக்கக்கூடியவன் அர்த்தம். அஸ்தான ஸ்நேக சங்கா பதரசோதித ஸ்ரீபதி ஹரிஜேன வைமருத்தோல்ங்கிற சரித்திரை நாம் அனுபவித்தோம். ஆழ்வாரின் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.